ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். இன்றைக்கான வீடியோவில் டாப் 7 பெஸ்ட் பிளேன் ஹைஜாக்கிங் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்க மூவி த டெல்டா ஃபோர்ஸ் 1986 ரிலீஸாக இருக்குது. 144 பேசஞ்சர்ஸோடு இருக்க ஒரு ஃப்ளைட் வந்து பாலஸ்தீனிய தீவிரவாதிகளால் ஹைஜாக் பண்ணப்படுது. இந்த தீவிரவாதிகள்கிட்ட மாட்டிகிட்டு இருக்க ஹாஸ்டேஜஸை மீட்கிறதுக்காக டெல்டா ஃபோர்ஸை யூஎஸ் கவர்மெண்ட் அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். இது வந்து பழைய படம், ரொம்ப முக்கியமெல்லாம் சொல்ல முடியாது, பார்க்குறக்கு கொஞ்சம் ஒர்த்தான மூவி தான். இந்த பழைய படத்துக்கும் தமிழ் டப்பிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மூவிக்கு ஐஎம்டிபியோ ரேட்டிங்ஸ் 5.6. நம்பர் 6, எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன். 1996 ரிலீஸாக இருக்குது. ஒரு பயங்கரமான டெரரிஸ்ட், இவன் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்கப்ப இவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க. ஒரு 3 மாதம் கழித்து இந்த டெரரிஸ்டோட ஆளுக ஏதன்ஸ்லேருந்து வாஷிங்டன் டிசிக்கு போகிற ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளைட்டில் கிட்டத்தட்ட 400 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. இவங்க தலைவனை ரிலீஸ் பண்ணலைன்னா இந்த 400 பேரையும் சாவடிச்சிடுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த டெரரிஸ்டோட தலைவனை வந்து ரிலீஸ் பண்ணாங்களா இல்லை பேசஞ்சர்ஸை காப்பாற்றினாங்களா, இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய மஸ்ட் வாட்ச் மூவி. கடைசி வரைக்கும் அந்த பரபரப்பான விஷயங்களை வந்து செமையாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ஒரு ரேட்டிங் 6.5. நம்பர் 5, பேசஞ்சர்ஸ் 57. 1992 ரிலீஸாக இருக்குது. ஒரு பயங்கரமான இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட்டை எஃபிஐ அரெஸ்ட் பண்ணி லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம ஹீரோவும் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு. இந்த டெரரிஸ்டோட ஆளுக வந்து இவனை காப்பாற்றுறக்காக இந்த ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணிடுறானுங்க. இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே ஹாஸ்டேஜஸ் தான் நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஃப்ளைட்டில் இருக்க அதிரடி போலீஸான நம்ம ஹீரோ வந்து பேசஞ்சர்ஸை எப்படி காப்பாற்ற போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். பிளேட் படத்தோட ஹீரோ வீஸ்லி ஸ்னைப் தான் இந்த படத்தில் ஹீரோவை நடிச்சிருப்பாரு. வில்லனோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் சூப்பராக இருக்கும், செம்மையான ஆக்ஷன் மூவி. இந்த மூவிக்கு ஐஎம்டிபியோ ரேட்டிங்ஸ் 5.9. நம்பர் 4, ஏர்ஃபோர்ஸ் 1. 1997 ரிலீஸாக இருக்குது. யூஎஸ் பிரசிடென்ட் வந்து மாஸ்கோவுக்கு போயிட்டு யூஎஸ்க்கு வந்து ரிட்டர்ன் திரும்பிட்டுருக்காரு. அவரோட ஃப்ளைட் வந்து ஏர்ஃபோர்ஸ் 1, பயங்கர செக்யூரிட்டியில் இருக்கும், அந்த ஃப்ளைட்டில் தான் போயிட்டுருக்காரு. பட் இந்த ஃப்ளைட்டவே ரஷ்யன் டெரரிஸ்ட் கும்பல் வந்து ஹைஜாக் பண்ணி எல்லாருமே ஹாஸ்டேஜஸாக பிடிச்சி வச்சுருக்காங்க. நம்ம பிரசிடென்ட் மட்டும் எப்படியோ இவங்ககிட்டருந்து மாட்டாமல் எஸ்கேப் ஆயிட்டாரு. தன்னோட ஃபேமிலி உட்பட மற்றவங்களையும் பிரசிடென்ட் வந்து எப்படி காப்பாற்ற போகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். ஹாரிசன் ஃபோர்ட் அவர் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்டோரி வந்து விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கு. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.5. நம்பர் 3, கான் ஏர். 1997 ரிலீஸாக இருக்குது. ஆர்மி ரேஞ்சராக இருக்க நிக்கோலஸ் கேஜ் வந்து ஒய்ஃபுக்கிட்ட கலாட்டா பண்ண 3 பேரை போட்டு பிறந்துடுறாரு. இதில் ஒருத்தர் வந்து இறந்து போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்றாங்க. இப்போ 8 வருஷம் கழித்து ஹீரோ வந்து பரவாயில்ல வெளியில் வராரு. இந்த டைமில் ஜெயிலில் இருக்க பயங்கரமான கைதிகள் எல்லாரையுமே பாதுகாப்பான வேறு ஜெயிலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இந்த கும்பலோடு சேர்த்து நம்ம ஹீரோவையும் அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கைதிகள் சும்மா இருப்பாங்களா? அங்கே இருக்க போலீஸ் எல்லாரையுமே அடித்து போட்டு இந்த ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணுறாங்க. உள்ளே இருக்க நம்ம நிக்கோலஸ் கேஜ் வந்து இந்த கைதிகள் தப்பிச்சு போக விடாமல் எப்படி தடுக்கிறாரு அப்படிங்கிறத இந்த மூவியோட ஸ்டோரியா இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைனை பேஸா வச்சு தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து இந்த கைதி படத்தை வந்து எடுத்திருப்பார் போல. ஏன்னா கான்செப்ட் வந்து சேம் சிமிலரா தான் இருக்கும். நிக்கோலஸ் கேஜ் நடித்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி. ஆக்ஷன் சீக்வன்ஸும் அட்டகாசமா இருக்கு, ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.9. நம்பர் 2, நான் ஸ்டாப். 2014 ரிலீஸா இருக்கு. நியூயார்க்லேருந்து லண்டனுக்கு ஒரு ஃப்ளைட் கிளம்புது. இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறக்காக ஏர் மார்ஷலான நம்ம ஹீரோவும் கிளம்புறாரு. இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறமா ஹீரோட மொபைல் நம்பருக்கு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வருது. என்னென்னா, நான் கேட்குற பணத்தை என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலைன்னா இந்த ஃப்ளைட்டில் இருக்க பேசஞ்சர்ஸ் ஒவ்வொருத்தராக சாவடி பண்ணி ஹீரோவுக்கு ஒரு த்ரெட்னிங் மெசேஜ் வந்திருக்கு. ஹீரோக்கும் அங்கே பதட்டமாகுது. ஃப்ளைட்டில் இருக்க பேசஞ்சர்ஸை நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் எப்படி காப்பாற்ற போகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். பரபரப்பான அந்த நிமிஷங்கள் வந்து படம் முழுக்க இருக்கும். சீட்டோட நுனி உட்காந்து நீங்க பாப்பீங்க, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ஷன் மிஸ்டரி த்ரில்லர் மூவி. நம்ம லியாம் நீசன் வந்து இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருப்பாரு. டெஃபினட்டா அந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.9. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்க மூவி டை ஹார்ட் 2. 1990 ரிலீஸ் ஆயிருக்கு. ஏர்போர்ட்டோட ஏர்லைன் சிஸ்டத்தை மொத்தமா தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர ஒரு டெரரிஸ்ட் கும்பல். இவனுங்க ஃப்ளைட்ஸை தரையிறங்க விடாமல் எல்லாருமே சாவடிக்க பார்க்குறானுங்க. இவங்களோட திட்டத்தையும் இந்த டெரரிஸ்டையும் நம்ம ஜான் மெக்லின் தனி ஒருவன நின்று எப்படி தடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு பஞ்சமில்லாத படம். இந்த மூவி சீரீஸில் ரிலீஸ் ஆயிருக்க எல்லா படங்களுமே அட்டகாசமாக இருக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7.1.
இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் என்னோட ஃபேவரட் மூவி டை ஹார்ட் அண்ட் நான் ஸ்டாப். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை காய்ஸ்.